அனைவருக்கும் வணக்கம். லைன் கே ஆர் ஜெயக்குமார், லைன்ஸ் கிளப் ஆஃப் கிண்டி, லேபர் காலனி ஹைஸ்கூலினுடைய செயலாளர் மற்றும் தாளாளர். இந்த பள்ளி லைன்ஸ் கிளப் ஆஃப் கிண்டி மூலமாக நடத்தப்படுகிறது. கடந்த 56 வருஷமாக இந்த பள்ளியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த பள்ளியில் சுமார் 350 குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த 56 வருடமாக நாங்கள் இலவச கல்வி, எல்கேஜி முதல் 10வது வகுப்பு வரை நாங்கள் வந்து இலவச கல்வி கொண்டு வருகிறோம். இதில் தொடர்ந்து 7 வருடங்களாக நாங்கள் எங்கள் பள்ளி வந்து 10வதில் நாங்கள் சென்டர் அடைந்திருக்கிறோம். இதற்கு முழுமுழு காரணம் எங்களுடைய பள்ளியின் ஆசிரியர்கள். ஆசிரியர் பெருமக்கள் நேரம்
காலம் பார்க்காமல் இந்த பள்ளிக்காக கடுமையாக உழைக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நன்னாளில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடைய அரிமா சங்கம் இந்த பள்ளியை மிக சிறப்பான முறையில் வழிநடத்துகிறது. எங்கள் அரிமா சங்கத்தின் தலைவர் திரு மோகன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் எங்களுடைய சீனியர் உறுப்பினர்கள் லயன் எஸ் சீனிவாசன், பி சீனிவாசன், லயன் குணசேகர், லயன் சந்திரசேகர், லயன் சுரேஷ் மற்றும் எமது பள்ளியின் பொருளாளர் திரு ராஜு சர்மா போன்றவர்களினுடைய உழைப்பினாலும் மற்றும் எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர்களாலும் இந்த பள்ளி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கும் இந்த நன்னாளில் நாங்கள் எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 56 ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக இன்றுதான் நாங்கள் வந்து இந்த சமத்துவ பொங்கலை கொண்டாடுகிறோம். இதற்காக அனைத்து எல்லா வகையான உதவியும் செய்த இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய உழைப்பு இல்லாவிட்டால் இன்று இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்காது. அதேபோல் இந்த விழாவுக்கு வந்திருந்த நமது பள்ளியின் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைக்கு இந்த விழாவில் கோலப்போட்டி, உரியடி போட்டி, சிலம்ப போட்டி, கபடி போட்டி போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் தொகுத்து நாங்கள் கொடுத்தோம். அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதேபோல் எல்லோருக்கும் வந்து நிகழ்ச்சி முடிந்து அறுசுவை உணவும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வருடாவருடம் நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன்.